போர்டிகோவில் தவறான அமைப்புகள் என்ன? இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மாடி இல்லாத வீடுகளை கூட பார்த்துடலாங்க. ஆனால் இந்த போர்டிகோ இல்லாத வீட்டை பார்க்கறது ரொம்ப கஷ்டம். சமையலறை, படுக்குமறை, அடுத்து மக்கள் மத்தியில் நீங்கள் இடம் பிடித்து விட்டது அப்படின்னு சொல்லலாம் இந்த போர்டிகோ. சில பேர் வாகனங்களை நிறுத்துவதற்காக இதை அமைக்கிறாங்க. ஆனால் பெரும்பாலும் இது வீட்டின் ஏதோ ஒரு மூலையை சிதைத்து விட்டு தான் வடிவம் பெறுது. இது மிகப்பெரிய தவறுங்க. வீட்டோட வடகிழக்கு மூலையில் திறப்பு இருக்க வேண்டுங்க. அந்த பகுதியில் போர்டிகோவாக ஆக்கினா வீட்டோட வடகிழக்கு பகுதி வெட்டப்படுங்க. இது தலையில்லா உடலுக்கு சமம். தலையில்லாத உடல்னால் எந்த பயனுமே இல்லைங்க. அதுக்காக விளைவுகளை அனுபவித்து தான் ஆகணுங்க. போர்டிகோவை வரவேற்பறை அப்படிங்கிறது போல் பயன்படுத்தும் போது தவறுகள் நிகழுது. மதில் சுவர் இல்லா வீடுகளில் போர்டிகோவில் அடியில் செப்டிக் டேங்க்கு, போரு, கீழ்நிலை தொட்டி இது எல்லாமே வந்துடுது. இந்த அமைப்புகள் சரியா அப்படின்னு ஆராய்ந்து பார்த்தா இது அமைத்து கொள்வது உசிதமான செயல்தாங்க. அப்படியெனில் போர்டிகோவை வீட்டில் அமைக்கவே கூடாதா அப்படின்னு கேட்கலாம். அமைக்கலாம், ஆனால் வாஸ்து விதிப்படி தான், உட்பட்டு தான். எந்த பகுதியுமே வெட்டப்படாமல் விளைவுகள் வரக்கூடாத திசைகளை அறிந்து அமைக்கும்போது போர்டிகோ அழகுக்கு அழகு சேர்க்கும். அது மட்டும் இல்லாமல் சிறப்பான பலன்களையும் தருங்க. போர்டிகோவில் என்னென்ன பகுதியெல்லாம் தவறான அமைப்புகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பில்லர் அமைப்போட கூடிய போர்டிகோ, பிரமிடு அமைப்போட கூடிய போர்டிகோ, போர்டிகோவில் மேலே அப்படியே அறையாக அமைப்பது, மதில் சுவரின் மேல் போர்டிகோவின் பில்லர் அமைத்து இருப்பது, இது போன்ற தவறுகள் இல்லாத வண்ணம் அழகை மட்டுமே பிரதானமாக கொள்ளாமல் வாஸ்து விதிகளை உணர்ந்து வீட்டை அமைக்கும்போது உன்னதமான வாழ்வை வாழலாங்க.